ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ப்ளே ரூமை வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹாலில் வந்து இந்த கேபினெட்டுக்கு பக்கத்தில் ஒரு இதுதான் எங்களோட ப்ளே ரூம். ஸோ ப்ளே ரூமில் என்ட்ரு ஆனோடனே அந்த டோரில் வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க அனுப்பி வச்ச மகாமகிங்கிற ஒரு ஹேங்கிங் வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக இப்படி தான் இருக்குது ப்ளே ரூம், பார்த்துக்கோங்க. நான் அந்த சைட் போய் வீடியோ எடுக்கிறேன், அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, சரி, ஓகே, இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் காமிச்சிட்றேன். அதில் சும்மா மகா வந்து அந்த ஸ்டிக்கர்ஸை ஒட்டி வச்சுருக்கா. இது வந்து மஹியோட பர்த்டேக்கு நாங்கள் ரெடி பண்ண பேனர். ஸோ அதை வந்து இதில் மாட்டியிருக்கோம். ஸோ மஹி இப்படி தான் இருந்தா பாருங்கள், 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்து மஹி குட்டி இப்படி தான் அழகாக இருந்தா. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது சே ரொம்ப இதாக இருக்கும், டக்குன்னு வளர்ந்துட்டாலே அப்படின்னு. ஓகே, இது வந்து நாங்கள் மகாவுக்கு வாங்கினது. அது மகி தான் கிழிச்சா, அவள் மகா யூஸ் பண்ணுற வரைக்கும் இது கிழியவே இல்லை. இந்த வீட்டில் வந்து இதை செட் பண்ணோன்னா மகி ஃபர்ஸ்ட் டேயே இதை கிழிச்சிட்டா. செம்ம வாழ் அவா. சரி, இந்த இது வந்து ஒரு டென்ட் மாதிரி, இதுக்குள்ளே போய் தான் மகாவும் மஹியும் இருந்து விளையாடுவாங்க. ஸோ இந்த சைடு வந்து மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இதுவும் மஹியோட பர்த்டேக்கு வந்து டிங்கர்பெல் தீம் வச்சுருந்தோம். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கட் அவுட், அதில் ஒட்டியிருந்த கட் அவுட் அங்கே டெக்கரேஷனுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளே ரூமில் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து மகாவோட செகண்டோ தேர்டு பர்த்டேக்கோ அவளோட தங்கச்சி, சாரி என்னோட தங்கச்சி, அவளோட சித்தி வந்து அஞ்சனான்னு ஒருத்தி உண்டு. எனக்கு நாங்கள் மொத்தம் வந்து 3 பேர், நான் என்னையும் சேர்த்து எங்கள் அம்மாவுக்கு 3 பொண்ணுங்க. ஸோ அனுஷாவை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அஞ்சனாவை நான் இது வரைக்கும் காணிச்சதில்லை. ஒரு தடவை அவளை வந்திருக்கும் போது வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் என்னை காணிக்காத, நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல, என்னை காணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. நான் இன்னொரு நாள் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், அப்போ காணின்னு சொல்லிட்டா. ஸோ ஒரு நாள் நான் அவளை அவங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இது வந்து அவள் வந்து அண்ட் மகாவோட செகண்டோ தேர்ட் பர்த்டேக்கோ இந்த க்யூட்டான பார்பி, பார்பி இல்லை ஒரு டால், அதை வந்து இதில் மாட்டி விட்ருக்கேன், வாங்கி தந்தா. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹார்ஸ் சீசா மாதிரி. ஸோ இது இங்கே இருக்குது. இது வந்து மஹியோட கிரிப்பு. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு கேரம் போர்டு இருக்குது. ஸோ இந்த கிரிப்பு வந்து 1 வயசு வரைக்கும் அவளுக்கு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் சோஃபா மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இருக்குது. இதில் வந்து அவள் மகா விளையாடக்கூடிய 2 டால் இருக்குது. இந்த பேஸ்கெட்டில் தான் வந்து இந்த குட்டி பில்லோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இது ப்ளே ரூம்னால இந்த மாதிரி ஒரு டோராக இது மாதிரி உள்ள பாத்ரூம் டோர் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ப்ளே அந்த ஒரு ஷெல்ஃப். இது நாங்கள் ஷெல்ஃப் வந்து இது காங்க்ரீட்டில் பில்ட் பண்ணது தான், கேபினெட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஏற்கனவே பில்ட் பண்ணது, அதை நான் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டாப்பில் வந்து பெரிய டெடிபியர் இருக்குது, அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் பெரிய டெடிபியரு, இதுக்கு கீழேயும் கொஞ்சம் டால்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து மகாவோட பார்பி, பார்பியோட கிச்சன் செட்டும் இந்த ஊஞ்சல் மாதிரி ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இது வந்து அவளுக்கு வந்து அவளோட மகாவோட அத்தை வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணது. இது ஹேர் எல்லாம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம், ஹேர் டூ எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் சாஃப்ட் டாய்ஸ், அது இங்கே இருக்குது. இதுக்கு கீழே வந்து நான் இந்த பேஸ்கெட்டை வச்சு டெக்கரேட் டெக்கரேட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். டாய்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்ம வந்து கூடவே இருக்க மாட்டோம் குழந்தைங்க விளையாடும்போது. அதனால் வந்து அவங்க
என்னதான் நம்ம வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாலும் அவங்க விளையாடிட்டு அதை கச்சா முச்சானு ஆக்கிடுவாங்க. அதனால வந்து இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சுட்டோம்னு வைங்களேன், அவங்க எதை தூக்கி எதில் போட்டாலும் நமக்கு வெளியே எதுவுமே தெரியாது, ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால இந்த மாதிரி கலர் கலர் பேஸ்கெட் நான் வாங்கி இந்த சாதா ஷெல்ஃபில் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது, ஆனால் சம ரொம்ப எக்ஸ்பென்சிவெலாம் கிடையாது. பேஸ்கெட் ஒன்று வந்து நான் வாங்கும்போது 170 வாங்கினேன் ஒரு பேஸ்கெட்டு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நல்ல பெருசு. ஸோ இந்த பேஸ்கெட்டில் வந்து அவளோட ரேண்டம் டாய்ஸ் தான் இருக்கும், நான் ஆர்கனைஸ் பண்ணலை. மகா வந்து ரொம்ப வச்சு விளையாடுறது வந்து இதில் பால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிலதுலலாம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா வந்து நான் வந்து கொசுவை பாருங்க, நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் பாதி டாய்ஸை வந்து எங்கள் வீட்டில் வேலை பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து கொடுத்தேன். அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ இந்த குட்டீஸ் ரெண்டும் விளையாடாத முக்காவாசி டாய்ஸை நான் கொடுத்துட்டேன், ஏன்னா வந்து அது இருந்து வேஸ்ட்டு தான், விளையாடவும் மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். இதில் வந்து சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, இந்த ஜிராஃபியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாஃப்ட் டாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள் குட்டி ஜிராஃபி, இதை பாருங்கள், குட்டியாட்டு ஒரு பப்பி மாதிரி, அப்புறம் இது ஒரு கங்காரு. இதெல்லாமே வைல்ட் ரிபப்ளிக்னு ஒரு பிராண்டு, ரொம்ப அழகாக இருக்கும், ரியலாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அதில் என்னது, இந்த ரெட் கலர் தான் மகா ரொம்ப எடுக்கக்கூடியது, ஏன்னா வந்து இதில் தான் வந்து அவளோட பார்பிக்குள்ள அவ்வளவு அக்சசரிஸும் இந்த பாஸ்கெட்டில் தான் போட்டு அவளுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ட்ரெஸ்ஸு எல்லாமே அவள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த இதில் தான் நீ எல்லாத்தையுமே வைக்கணும், எது எடுத்தாலும் இதில் திருப்பி வச்சிடணும். ஸோ இந்த பாஸ்கெட் மட்டும்தான் அவள் யூஸ்வலாக எடுத்து விளையாடுவாள். ஸோ இதில் கிளேக்கு உள்ளது, பிளேடோ, இதுலேயும் ரேண்டம் மட்டு மகா மகி எப்படி பிச்சு வச்சுருக்கா பாருங்கள், இழுத்து இழுத்து. நில்லுடா வரேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஐஸ்கிரீம் ட்ரக் மாதிரி ஒரு டாய் உண்டு, அதில் உள்ளது. இதுவும் கிச்சன் செட்டு, அங்கே கிச்சனில் கொண்டு வச்சிருக்கேன். இது வந்து கிச்சன் செட்டு, அதுக்கப்புறம் டாக்டர் செட்டு, பிளே செட்டுக்கு உள்ளது. இது பிளாக்ஸு. என்னம்மா என்னது என்னது? அதுக்கப்புறம் இது வந்து எம்டி பேஸ்கெட், நான் சொன்னேன் இல்லை பாதி டாய்ஸு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுலேயும் சாஃப்ட் டாய்ஸ், இந்த டாய் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அடுதானே, இது யாரோட டாய்? என்னோட டாய். உன்னோட டாயா? சரி, பார்பி செட்லாம் எங்கே ஒப்ப எடுத்து விளையாடிட்டு இங்கே அதை கேட்கல. ஆ சரி, காணி அவள் காணிக்கிறா உங்களுக்கு. மகா மகா எக்ஸ்பிளைன் பண்ணு, இதில் என்ன பார்பி எல்லாம் வச்சுருக்க நீ? எல்சா பார்பி வச்சிருக்காளாம், சோஃபியா பார்பி வச்சிருக்காளாம், அதெல்லாம் பார்பி கிடையாது, அது வெறும் எல்சா சோஃபியா தான். சரி, இது வந்து ஒரு நிமிஷம் இருடா, இது வந்து என்னோட அண்ணன் வந்து யூஎஸ்ல இருந்து வரும்போது கொடுத்தான். ஷூ ரேக்கு, அதாவது டோருக்கு மேல போடக்கூடிய ஒரு ஷூ பேக் மாதிரி. நான் அதை வந்து இந்த டோருக்கு மேல போட்டு பார்பி எல்லாத்தையும் இதுல வச்சுட்டேன். ரொம்ப ஈஸியா இருக்கு, மகா குட்டிக்கு விளையாடணும்னா டக்குன்னு ஒரு பார்பி எடுத்து அவ விளையாடிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அவள் எடுத்துட்டு இதுலேருந்து இந்த ரெட் கலர் பேஸ்கெட்டை எடுப்பா, அதுலேருந்து அந்த என்னது அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துட்டு அவள் அதை வச்சு விளையாடிட்டு திருப்பி எங்கே கொண்டு வந்து வைப்ப? ஆ ஸோ இதில் பாருங்கள், இதுதான் மகாவோட பார்பி கலெக்ஷன். ரொம்ப டெரராக இருக்கும் எல்சா எல்சா இவா சுட்கி, ரொம்ப டெரராக தலையெல்லாம் கட்டி வச்சுருக்கா. ஸோ இது ஒரு பார்பி அப்படி, கொஞ்சம் அவள்கிட்ட நிறைய பார்பி உண்டு. ஏன் மகி அழுறா? இப்போ பாரு. ஸோ இது வந்து சதீஷ் வாங்கினது, ராக் ராக்கோட ஸ்டாச்சு. இது ஷேமஸ், ஷேமஸா ஷீமஸா? சரி, இது குட்டி குட்டி டாலு. என்னம்மா? ஆ காணி அவள் வந்து காணிக்கிறா உங்களுக்கு. ஒரு நிமிஷம், மகி எழுதிட்டு இருக்க ஒரு நிமிஷம். ஓகே பேக், மகி வந்து மகா வந்து ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டியா? ஒரு பார்பிக்கு ட்ரெஸ்ஸும் இருக்காது, எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து மாத்துறதுதான் அவ வேலை. என்ன மகி, மகி அம்மா பாரு, என்ன நீ என்ன சாப்பிடுற? மகி என்ன சாப்பிடுற? மகிமா என்னம்மா சாப்பிட்ற? எப்படி கூப்பிட்டாலும் கேட்க மாட்டா. சரி ஓகே, நீங்கள் விளையாடுங்க. ஸோ இதுதான் நான் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே.
அப்புறம் டாப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேஸ்கெட் இருக்கு. எங்க வீட்டில் வந்து நாங்க வந்து அந்த பரன் எல்லாம் வைக்கல. ஸோ இது வந்து ரெனோவேட்டட் ஹவுஸ்னால மிந்தியே இல்லை, நாங்களும் அதனால வைக்கல ரெனோவேட் பண்ணும்போது. ஸோ எனக்கு வந்து ரெண்டு இது என்னது ரெண்டு பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கினோம். அதில் வந்து பொங்கலுக்கு தேவையான அந்த பாத்திரம்லாம் நீட்டாக அதில் வச்சிட்டோம். ஸோ பொங்கலுக்கு எதாவது தேவைன்னா அந்த ரெண்டு இதை மட்டும் எடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் அது வந்து பார்ட்டி டெக்கரேஷனுக்கு உள்ளது. நம்ம பர்த்டே பார்ட்டி பண்ணும்போது தொப்பி அந்த பேனர் அதெல்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் எங்களோட பிளே ரூம் இருக்குது. இந்த சைடு ஒரு ஹூக்கில் வந்து கிட்டார் மாட்டி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ரெண்டு கொஞ்சம் ஃபெதர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணி விட்ருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்குது பிளே ரூம். காணிச்சிட்டேன், எல்லாத்தையுமே காணிச்சிட்டேன். ஸோ இதுவும் அவளோட அத்தை வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்த ஒரு டாலு. இந்தா அழகா இருக்கும், ரியலா இருக்கும் பார்க்க. சிப்ஸ் எடுத்துட்டு வந்து அக்காவுக்கு கொடுக்குறா பாருங்க. சரி, சிப்ஸ் சாப்பிடுறியா? ஆ, ஃபேனை போட்டுறேன். ஆ, இந்த ஃபேனை பாருங்க, இந்த ஃபேனையும் காணிக்கணும்ன்ட்டு இருந்தேன். ஸோ இது வந்து கிட்ஸ் ரூம்னால கொஞ்சம் கலர்ஃபுல்லாட்டு ஒரு ஃபேன் வந்து வாங்கினோம். ஸோ இவ்வளோ தான் இந்த கிட்ஸ் ரூம். எதுடா ஹார்ஸ் காமிச்சிட்டேன், எல்லாத்தையுமே காமிச்சாச்சு. சரியா, நீங்கள் ரெண்டு பேரும் இருந்து சிப்ஸ் சாப்பிடுங்க. ஓகேயா? ஓகேயா மஹி? ஓகேயா மஹி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவோடய உங்களை மீட். அம்மா இப்போ போய் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் கறி, அதான் நான் சமைக்க போகிறேன். கோழி தான் சிக்கனு, ரெண்டும் சேம் தான். சரி, ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு எடுக்கிறேன். பாய்.